போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. வெல்லப் போறான் விவசாயி. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து தாயகம் கவி. தாயகம் கவியை இந்த 5 வருஷமும் பார்க்கல. இந்த எலெக்ஷனில் இன்னும் அவங்க பரப்புரையே தொடங்கல. என்னோட நான் வந்து தினத்தந்தி ஊடகத்தை பார்க்கல, ஆனால் சொன்னாங்க 3-5% தான் உனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரெண்டு பேர் போடலாம், அந்த ரெண்டு பேர் கூட நான் நியாயமாக இருப்பேன். பொருளாதார வலிமை இல்லாததுனால எங்களுக்கு வந்து லீஸ்ட் பர்சன்டேஜ் போடுறீங்க. நீங்கள் லீஸ்ட் பர்சன்டேஜ் இல்லைங்க, 0% போட்டிருந்தீங்கன்னா நான் திருவிக்கனக சட்டமன்ற தொகுதியில் இருக்க இவங்க வாக்காளர்கள் யாரையும் தூங்க விட்டுருங்க மாட்டேன். எங்களோட மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி நீ இலவசம்னு சொல்லுவேன். நீ கொடுக்கிற இலவசம் பிச்சை, எங்க மக்களுக்கு பிச்சை தேவையில்லை. 1500 ரூபா 6 சிலிண்டர் வாஷிங் மிஷின் கொடுக்கறேன்னு சொல்றாரு. எடப்பாடியார் கிட்ட நான் கேட்கறேன், ஐயா வாஷிங் மிஷின் ஓடுறதுக்கு திருவி கனக சட்டமன்ற தொகுதியில தண்ணி இருக்கா? முதல்ல தண்ணி, நீர் பிரச்சனைகள் பெண்களுக்கு பெரும் பிரச்சனைங்க. அதை தீர்க்க துப்பு இல்லாத இவங்க எப்படி வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க? நாங்க அதிகாரத்துல வர்றோம், நீ எங்க மக்களை தொற்ற முடியுமா? எங்க மக்களை கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில நீ கடத்திட முடியுமா? மார்வாடிகளினுடைய தலைநகரா சென்னை இருக்கு. 580 ஆதிக்குடிகள் அந்த நிலத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க, அதுக்கான நோட்டீஸ் வந்துருச்சு. அப்போ இது இவர்களை போன்ற அரசுகள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? மேடம் வணக்கம். மேடம், நீங்கள் இப்போ திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறீங்க, பிரச்சாரத்தில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, மக்களினுடைய வரவேற்பு வந்து அபாரமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ இதுவரைக்கும் ஆண்ட திமுகவும் அதிமுகவும் ஆண்டிருக்காங்க. இப்போ 2016 திமுகவினுடைய பிரதிநிதியாக தாயகம் கவி என்ற சிவகுமார் இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீலகண்டன் ஐயா இருந்திருக்காரு. ரெண்டு ஆட்சியும் மாறி மாறி இருந்தாலும் இந்த மக்களினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் மாற்றப்படலை. இந்த மக்களினுடைய வாழ்வியல் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படலை. அப்போ மக்கள் வந்து தொடர்ந்து ஒரு அவலமான சூழல்லையே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் மக்கள் வந்து ரெண்டு கட்சியுமே புறக்கணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ மக்களுக்கு வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து தாயகம் கவி. தாயகம் கவியை இந்த 5 வருஷமும் பார்க்கல. இந்த எலெக்ஷனில் இன்னும் அவங்க பரப்புரையே தொடங்கலை. அப்போது தாயகம் கவியவே பார்க்கல. அவங்களுக்கு தாயகம் கவி யாருன்னே தெரில, சிட்டிங் எம்எல்ஏ. ஆனால் டாக்டர் இளவஞ்சி ஆகிய நான் இப்போ நாங்கள் வந்து ஆட்சியில் இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கேன். ஆனால் எனக்கும் மக்களை தெரியுது, மக்களுக்கும் என்ன தெரியுது அவர்களை தெரியல. அதோடு மட்டும் இல்லை, இப்போ வந்து நான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போதும் அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்து அவங்களோட இருக்கையை எனக்கு கொடுத்துட்டு அவங்க எழுந்து நிற்கிறாங்க. அது மாதிரி நான் பரப்புரைக்கு போகும்போது திமுகவை சார்ந்தவர்களும் எனக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து குழம்பி குடிச்சிட்டு போங்க, தேநீர் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் மட்டும் இல்லை, திமுகக்காரர்களும் சரி அதிமுகக்காரர்களும் சரி என்னை மதிக்கிறாங்க. அவங்க அந்த தொகுதியில் வந்து திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் பொதுமக்களும் எனக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க. இப்போது திருவிக்கா நகரில் வந்து பல ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. திமுக வந்து அபாரமாக வெற்றி பெறும்னு சொல்லி பல முடிவுகள் வருது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இது வந்து அதாவது கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியாது, இது கருத்து திணிப்புன்னு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து மீடியாவே வந்து திமுகவினுடைய அதிமுகவினுடைய கொத்தடிமைகளாக தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 3-5% அப்படின்னு தான் எனக்கு போட்டாங்க. என்னோட நான் வந்து தினத்தந்தி ஊடகத்தை பார்க்கல, ஆனால் சொன்னாங்க 3-5% தான் உனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரெண்டு பேர் ஓட்டு போடலாம் சரிங்களா, 2,20,818 வாக்காளர்கள் இருக்காங்க, அது ரெண்டு பேர் போடலாம், அந்த ரெண்டு பேர் கூட நான் நியாயமாக இருப்பேன் சரிங்களா. அப்போது வந்து இவங்க வந்து எப்படின்னா ஊடகங்களையும் விலைக்கு வாங்குறாங்க, மக்களையும் விலைக்கு வாங்குறாங்க. அப்போது ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒரு ஜனநாயக படுகொலை செய்து ஒரு சமூகத்தை வந்து குற்ற சமூகமாக உருவாக்கக்கூடிய இவர்கள் குற்றமில்லாத நேர்மையான அறமும் இறையாண்மையும் கொண்ட அரசியல் எப்படி நடத்த முடியும்? அப்போ ஊடகம் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஊடக வலிமை கிடையாது, அவங்க பணம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, மேடம் திமுகவினுடைய ப்ராஜெக்ட் இவ்வளோ க்ரோர்ஸு, அதிமுகவினோட ப்ராஜெக்ட் இவ்வளோ க்ரோர்ஸு, பணம் கொடுக்குறவங்கள ஊடகங்கள் காமிக்கிறீங்க. எங்களை மாதிரியான உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வந்தவர்களை, உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற எங்களை காமிக்கிறது இல்லை. பொருளாதார வலிமை இல்லாததுனால எங்களுக்கு வந்து லீஸ்ட் பர்சன்டேஜ் போடுறீங்க. நீங்கள் லீஸ்ட் பர்சன்டேஜ் இல்லைங்க, 0% போட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா இப்போ 3-5% போட்டிங்க, நான் இந்த களத்தில் தொடர்ந்து நிற்கிறேன். 0% போட்டிருந்தீங்கன்னா நான் திருவிக்கனக சட்டமன்ற தொகுதியில் இருக்க இவங்க வாக்காளர்கள் யாரையும் தூங்க விட்டுறங்க மாட்டேன். ஏன்னா நான் தொடர்ந்து களத்தில் இருந்திருப்பேன். இப்போயும் 3-5% கொடுத்தது எனக்கு பெரிய வலிமையாக கொடுக்குது, நிறைய உற்சாகத்தை கொடுக்குது. இன்னும் நான் வந்து வேகமாக களத்தில் நின்று பயணிக்கிறேன்.
இப்போ திமுக அதிமுக வந்து தன்னுடைய அரசியல் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் சலுகைகள்லாம் அறிவிக்கிறாங்க, அது வந்து மக்கள்கிட்ட அதிகமாக போய் சென்றடையுது, அதனால கூட அவங்களுக்கு வாக்கு அதிகமாகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுகவும் அதிமுகவும் காலம் காலமாக இந்த மக்களை வந்து பிச்சைக்காரர்களாக வைக்கிறாங்க. இலவசம்ன்றது பிச்சைங்க, பிச்சை மக்களுக்கு தேவையில்லை, மக்களுக்கு தேவை உரிமை. இலவசம்னு கொடுக்கறது என்ன? இப்போ ஐயா கலைஞர் அவர்கள் வந்து கலர் டிவி கொடுத்தாரு, தொலைக்காட்சி கொடுத்தாரு. அவங்க என்ன கோபாலபுரத்துலேயோ திருக்குவளையிலையோ கடுமையாக உழைச்சி சம்பாரித்த பணமா? இல்லையே, எங்களோட வரிப்பணம், எங்களோட வரிப்பணத்தில் எடுத்து டிவி கொடுத்தாங்க, அதுக்கு கேபிள் கனெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதன் மூலமாக திமுக குடும்பம் சம்பாரித்தது 3000 கோடி. எங்களோட வரிப்பணத்திலேருந்து டிவி கொடுப்பேன், எங்களோட வரிப்பணத்திலேருந்து வாஷிங் மிஷின் கொடுப்பேன், எங்களோட மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி நீ இலவசம்னு சொல்லுவேன். நீ கொடுக்குற இலவசம் பிச்சை, எங்கள் மக்களுக்கு பிச்சை தேவையில்லை, நாங்கள் எங்கள் மக்களுக்கு உரிமை கொடுக்குறோம். வீட்டில் இருக்க பெண்களுக்கு திமுக சொல்லுது நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதிமுக சொல்லுது 1500 ரூபாயும் 6 சிலிண்டரும் கொடுக்குறோம் சொல்கிறாங்க. அடுத்த 6 சிலிண்டரோட விலையை ஏற்றிடுவாங்க. 1500 ரூபா 6 சிலிண்டர் வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. எடப்பாடி யார்கிட்ட நான் கேட்குறேன், ஐயா வாஷிங் மிஷின் ஓடுறதுக்கு திருவி கணக்க சட்டமன்ற தொகுதியில் தண்ணி இருக்கா? முதல்ல தண்ணி, நீர் பிரச்சனைகள் பெண்களுக்கு பெரும் பிரச்சனைங்க, அதை தீர்க்க துப்பு இல்லாதவங்க எப்படி வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க? வாஷிங் மிஷின் ஒரு மழை பெஞ்சாலே உழைக்கிற மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், கரண்ட்டு கட் பண்ணிடும், எப்படி வாஷிங் மிஷின் ஓடும்? மக்களினுடைய அடிப்படை தேவை. காந்தி நகரில் கழிவறைகள் இல்லாத வீடுகள் இருக்குது, பெண்கள் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு இரவு வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டி இருக்குது, குடிநீரும் கழிவு நீரும் சேர்ந்து வருது. அங்கே இருக்க குழாய்களினுடைய வயது 40 ஆண்டுகள். கழிவறைகள் இல்லாத ஒரு திருவிக நகராக இருக்குது, குப்பைகள் நிறைந்த நகரா இருக்கு. ஏன் அந்த குப்பைகள் இன்னும் எடுக்கப்படல, இன்னும் ஏன் அந்த நீர்நிலைகள் தூர்வாரப்படல அப்படின்னா, அங்க பல பல்லாயிரக்கணக்கான ஆதிக்குடிகள் இருக்காங்க, அவங்கள இந்த நிலத்தில இருந்து அப்புறப்படுத்தணும்ன்ற திட்டமிட்ட சதி. ஆதிக்குடிகளை அந்த நிலத்தில இருந்து அப்புறப்படுத்தி தனியாருக்கு தாரை வாக்குறதுக்கான செயலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து செல்வோம். இலவசன்றது பிச்சை, எங்கள் மக்களுக்கு பிச்சை தேவையில்லை, உரிமை. நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணின் மக்களுக்கான உரிமையை அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பேசு. எங்கள் மக்களை நாங்கள் அதிகாரத்தில் வர்றோம், நீ எங்கள் மக்களை தொற்ற முடியுமா? எங்கள் மக்களை கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் நீ கடத்திட முடியுமா? மார்வாடிகளினுடைய தலைநகராக சென்னை இருக்குது, அனைத்து மக்களும் அடித்து விரட்டி விடப்படுவோம்ன்ற அச்சத்தில் இருக்காங்க. ஆட்டு தொட்டி மாட்டு தொட்டி, திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் தனியாருக்கு போயிடும். 580 ஆதிக்குடிகள் அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க, அதுக்கான நோட்டீஸ் வந்துருச்சு. அப்போ இது இவர்களை போன்ற அரசுகள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? எங்களுக்கு மக்களுக்கு தேவை இலவசம் அல்ல, உரிமை. மண்ணின் மக்களுக்கான உரிமையை கொடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மேம், இப்போ திருவிக நகரில் நாங்கள் தேர்தல் கணக்கெடுப்பு மக்கள்கிட்ட நடத்தினோம். பெரும்பான்மையான மக்கள் வந்து இவிஎம் மிஷினில் முறைகேடுகள் இருக்கா, அதில் சந்தேகம் இருக்கான்னு கேட்டோம், ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை எப்படி மேடம் பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் சொல்கிறோம், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும். அதாவது வரப்பு உயர்ந்தால் தான் நீர் உயரும்னு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வேளாண்மையை நம்பி எங்களோட சமூகம் ஒரு அரசு அமைப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மோடியின் அரசுடைய எப்படி அமையும் அப்படின்னா, இவிஎம் மிஷினில் இருக்க முறைகேடுகள் உயர உயர தான் பிஜேபியினுடைய வாக்கு உயரும், சரிங்களா? அப்போது இது வந்து எல்லாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்துது, அது வந்து மக்களுக்கு ஏற்படுறது இயற்கை தான். ஓகே மேம், இப்போது இந்த தொகுதி மக்கள் வந்து உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்குறாங்க. பெண்கள் வந்து சொல்கிறாங்க, காந்தி நகர் பெண்கள் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் வந்தால் கழிவறைகள் உருவாக்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லை, வீடு வேணும்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்குடிகளுக்கு பட்டா இல்லை, உடனடியாக பட்டா வேணும்னு கேட்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஆட்டு தொட்டி மாட்டு தொட்டி சிக்கல் இருக்குது, அங்கே வந்து சுற்றுப்புற சூழல் சரியாக இல்லை, அதை உடனடியாக நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்றாங்க. கழிவறைகளும் அது பார்த்திங்கன்னா கழிவு நீரும் குடிநீரும் சேர்ந்து வருது, அந்த பிரச்சனை இருக்குது, குழாய்களை நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி மக்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. நன்றி மேடம், உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தது மிக்க நன்றி. நன்றி. நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.